கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அரசு ஏற்கனவே நிர்ணயித்த கால அவகாசம் வரும் வரை விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கடலூர் மட்டப்பட்டு இடையிலான மாநில நெடுஞ்சாலை அமைக்க நடைபெறும் நிலம் கையகப்படுத்தும் பணியை எதிர்த்து நிலத்திற்கு குறைந்த மதிப்பில் விலை நிர்ணயம் செய்ததாக கூறி அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அதிகாரிகளும் காவல்துறையும் இன்னும் சில வாரங்களில் அறுவடைக்கு தயாராக இருக்கும் கரும்பு பயிர்களை அடியோடு தரைமட்டமாக்கும் காணொளி பார்த்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். பாதிக்கப்பட்ட விவசாயி ஒருவர் கதறி அழுவதை கூட கண்டுகொள்ளாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்திருக்கிறார்கள். நிலத்தை கையகப்படுத்த மாவட்ட ஆட்சியர் 2 மாத காலம் அவகாசம் கொடுத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இத்தனை அவசரமாக கரும்பு பயிர்களை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? விவசாய நிலங்களில் கான்கிரீட் சாலை அமைத்து நடப்பவர்களுக்கு விவசாயிகளின் வலி எப்படி புரியும்? உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அரசு ஏற்கனவே நிர்ணயித்த கால அவகாசம் வரும் வரை விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தமிழக விவசாயிகளுக்கும் தமிழக விவசாயிகளுக்கு எதிராக எடுக்கப்படும் மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் தன்னை ஒரு விவசாயியாக முன்னிறுத்தி தன்னுடைய குரலை பதிவு செய்கிறார் விவசாயி அண்ணாமலை. ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு மக்களோடு மக்களாக முன்னின்று களத்தில் அவருடைய துயர்களை அறிந்து அதற்கென குரல் கொடுக்க வேண்டும். அந்த நிலையில் அண்ணாமலை தன் பணியை செவ்வனே செய்திருக்கிறார்.